హలో, అగైన్ ఐ హ్యావ్ టు టెలకాస్ట్ దిస్ బికాస్ వన్ ఆఫ్ ద జూనియర్ హ్యాస్ సెండ్ మీ ఎ మెసేజ్. వాట్ ఈస్ రెస్గెసి? RESGESTEA, రెస్గెసి. దట్ మీన్స్ దట్ లాటిన్ వర్డ్ మీన్స్ ఎవ్రీథింగ్ షుడ్ బి డన్ కన్సాలిడేట్లీ ఇన్ ఏ ట్రాన్సాక్షన். ஒரே முறையில் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணுன்றது தான். இது வந்து கோரிலேட்டட் வித் ரெஜூடிகேட்டா. ரெஜூடிகேட்டா செக்ஷன் 11 சிபிசி, ரிஸ்கெஸ்டி வந்து செக்ஷன் 10 சிபிசி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்டுங்க ஒரே நேரத்தில் இரண்டு சூட்டை ஒரே இஷ்யூஸுக்காக பேரலல் ட்ரையல் நடத்தி கான்ஃப்ளிக்டிங் உத்தரவு வரவிடாமல் தடுக்கிறதுக்காக தான். அதாவது தேர் ஷுட் பி சப்ஸ்டான்ஷியல் ஐடென்டிட்டி ஆஃப் மேட்டர்ஸ் இன் டிஸ்பியூட். ரெண்டு சூட்டுக்கும் இது வந்து ஒரே இஷ்யூஸு, ஒரே பார்ட்டிஸு, இல்லை ஏற்கனவே இருந்த சூட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து இருந்தது. இதுதான் வந்து ரெஜிஸ்டி. இதை வந்து ஒரு சூட்டை ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த சூட்டை நடத்தணும், இல்லைன்னா ரெண்டுத்தையும் கன்சாலிடேட்டாக நடத்தணும். இதுதான் வந்து இது ஏதாவது அடிஷ்னல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா. இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஈவன் இஃப் த பெர்சன் இஸ் டிஸ்மிஸ்ட் இன் ரெவன்யூ தட் வுட் ஆப்ரேட் ஆஸ் ரெஜூடிகேட்டா. அது ரெஜூடிகேட்டாக்கு சர்டன் கிளைம்ஸ் ஆர் லெஃப்ட் அவுட் இன் த ப்ரீவியஸ் சூட்டு, இன்க்ளூஷன் ஆஃப் சேம் இந்த லேட்டர் சூட் வுட் பி பேர்டு, அதெல்லாம் வந்து ரெஜூடிகேட்டாக்கு வருது. அதனால் நீங்கள் வந்து செக்ஷன் டென்னை தெளிவாக படிங்க. செக்ஷன் 11 வந்து ஆல்ரெடி டிசைடட் சூட்டு, அதே இஷ்யூஸுக்கு இன்னொரு சூட்டு போட முடியாது. அதாவது ப்ராமிசரி நோட்டில் வந்து சூட்டு போடுறார் ஒருத்தர், அந்த சூட்டு வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது, காரணம் சாட்சியெல்லாம் நீங்கள் விசாரிக்கலான்ட்டு. ஆனால் அந்த சூட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து இருக்குன்றனால மறுபடியும் ஒரு சூட்டு போட்டு நான் சாட்சிகளை விசாரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதை ட்ரைட் அண்ட் டிசைடட் பண்ணிட்டுனா ரெஜூடிகேட்டா. சேம் இஷ்யூஸ் வந்து அதுலேயும் பெட்வீன் த பார்ட்டிஸ் சேம் இஷ்யூஸ் இருக்கணும். இதில் வந்து சூட் பெண்டிங்ஸ், ரெண்டு சூட்டு ஒரே மாதிரி பெண்டிங்கில் இருந்தால் சப்சிக்வெண்ட் சூட் ஷுட் பி ஸ்டேடு, அதுதான் போட்டிருக்கு. இந்த சேம் பெண்டிங் சேம். அதனால் வந்து இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10 இருக்காதான் ரிஸ்கெஸ்டி. காலை வணக்கம்.